வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து எலை அடை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அவள் செகப்பவள் இப்படி எடுத்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் கனமாக இருக்குது பாருங்கள் அவள், அதனால் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். இது அந்த அவளை வந்து 2 அரை ஸ்பூன் நெய்யில் வறுத்துட்டு இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள், மாவு மாதிரி வருது பாருங்கள். இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருக்கேன். கருப்பட்டி, முந்திரி பருப்பு, ஏலக்காய், தேங்காய் பூ, இது வந்து கொலக்கட்டை மாவு, ரெடிமேடாக கொலக்கட்டை மாவு கிடைக்குது அந்த மாவு. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். கொஞ்சம் அடை தட்டுற மாதிரி, அதாவது தட்டை தட்டுவோம்ல அந்த மாதிரி, அந்த அளவுக்கு கொஞ்சம் லிக்யூடாக நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு இப்போ ஒன்று சேர்ந்துருச்சு, கொஞ்சம் ஆயில் சேர்த்துப்போம், அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மாவு வந்து உங்களுக்கு வெடிக்காமல் இடையில தட்ட வரணும், இந்த மாதிரி இருக்கும். மாவு ரெடி ஆகிடுச்சு, இப்போ நம்ம பூரணத்தை ரெடி பண்ணுவோம். ஏலக்காய் பவுடர் போட்டு கருப்பட்டியை வந்து இந்த மாதிரி லிக்யூட் ஆக்கி வச்சுருக்கேன். நம்ம பூரணம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதை ஊற்றிக்கணும்னா வசதியாக இருக்கும். லிக்யூட் பண்ணி வச்சுருக்கேன் கருப்பட்டியை. இப்போ பூரணத்தை ரெடி பண்ணுவோம். நெய் 1/2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோம். முந்திரி பருப்பு, நம்ம அவல் ஊற வச்சு நல்லா ஊறிடுச்சு, அதனால வேக விட தேவையில்லை. அதனால இதை போட்டு நம்ம பாக ஊற்றி நம்ம பூரணத்தை ரெடி பண்ண வேண்டியதுதான். நீங்கள் ஊற வைக்காமல் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்குவோம் அவளை அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவள் வெந்த பிறகு தான் பாக ஊற்றணும். கருப்பட்டி பாக ஊற்றிட்டிங்கன்னா அவள் வேகாது, அதனால் அவளை வந்து ஊற வச்சுட்டே நீங்கள் வந்து பண்ணுங்கள். தண்ணி கூட போயிடாமல் கொஞ்சமாக போட்டு ஊற வைங்க. உங்களுடைய இனிப்பு சுவைக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து பாக ஊற்றிக்கிங்க. இனிப்பு போதுமானு பார்த்துக்கோங்க, இல்லாட்டி மறுபடியும் பாக எடுத்துக்குவோம். உங்களுக்கு இது பூரண வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஆறிடுச்சுன்னா அந்த பாகு வந்து இறுகிரும். பூரணம் ரெடி ஆயிடுச்சு, இந்த பூரணம் வந்து ஆறட்டும். பூரணம் வந்து இப்போ இறுகிடுச்சு. இப்போ இந்த ஆயில் வந்து இப்படி இலையில வந்து அப்ளை பண்ணிக்கோங்க.
இந்த அளவுக்கு உருண்டை பெருசா எடுத்துக்கோங்க. ஓரத்தில் ரொம்ப வெடிக்குள்ளாமல் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பூரணம் பாருங்கள் எவ்வளோ விரிகிருச்சுன்னு பாருங்கள். இந்த ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அப்படி இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். ரெடி பண்ணி இதை வந்து இட்லி சட்டி ஆவியில் வைக்க போகிறோம். மேல் பக்கமாக அப்படி ஓரமாக வச்சுக்கோங்க, நம்ம மடிக்கிறதுக்கு வசதியாக. அதே மாதிரி நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இது வந்து இலையோட கனமான ஓரப்பகுதி, இது லேசான பகுதி. இதை நீங்கள் இப்படி இப்படி மடக்குனீங்கன்னா தான் இலை நிற்கும். அதை தூக்கி இப்படி மடக்குனீங்கன்னா இலை வந்து விரிஞ்சுக்கின்றோம். அதனால் இந்த மாதிரி இந்த மாதிரி மடக்கி இப்படி ஓரத்தை மட்டும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதை இப்போ இட்லி சட்டி ஆவியில் வைப்போம். இது இடையில இருக்க இந்த சத்தம் நம்ம உடம்புல சேரும். சுகர் பேஷண்ட் வந்து அவள் உப்புமா மாதிரி பண்ணி இந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம். ஒரு 20 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை இப்படி எடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா உள்ள வெந்திருக்கு பாருங்க. 20 நிமிஷத்தில் வெந்துடும். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இலையோட கலரே மாறிடுச்சு பாருங்க. இலையில் இருக்க சத்து நம்ம உடம்புல சேரும். சுகர் பேஷண்ட் மட்டும் உங்களுக்கு இதாக ஒத்துக்காதுன்னா நீங்கள் வந்து அவள் உப்புமா மாதிரி பண்ணி நீங்கள் செய்யலாம். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.